ويقولون أنهم يقولون 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 أنا
முன்னே கேப்டன் அப்படிங்கிறதுனால எப்பவுமே நேட்டர் நீங்கள் ஃபாலோ அப்படிங்கிறதுனால காலையில் அவங்க சைக்கிள் கட்டிட்டு வந்து அந்த கொடிக்கணும் இருக்கும் அதில் வந்து பிளாக் ஏற்றுவார் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் ஆகிச்சுக்கலாம் அப்படின்னு பேசிட்டு அவர் இன்ட்ரடக்ஷன் பண்ணும்போது கொடி அப்படின்னா ஒரு கை வந்து அப்படி இப்படி பண்ணி 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 கொடி மேலே இருக்கும்போது அந்த கொடி வந்து கட்டி உள்ள பூவெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ கடைசியை வந்து கொடி மேலே போனதுக்கப்புறம் அந்த கையை சொன்னோடனே அந்த ஃபிளாக் ஓப்பன் ஆகி பூவெல்லாம் வருது. கட் பண்ணால் சிவசர் பேசல அவருக்கு காட்டு போகிற பூவெல்லாம் அதெல்லாம் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்லி அது ஏன்னா அவர் நம்ம வந்து படத்தில் அது வந்து எனக்கு அப்பதான் நான் நினைச்சுல பரவாயில்ல நல்லா திரும்பிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜோட நினைவு பெருமை கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த டைம் கொண்டு ஷேர் பண்ணேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கு சார் உட்காந்துருக்காரு ரஷ்யன் டான்ஸ் கொடுக்குறாரு. ஏப்பா என்னப்பா சாருக்கு பாய் எனக்கா வச்சுருக்கேன் நினைக்கிறேன் நான் கொஞ்சம் டைலாக் சொல்லுங்க அப்படின்னா அவன் அப்படியே போய் நீங்கள் ஜிம்மாக கொடுத்தான். நினைச்சுக்கும் போது
அதுக்கு என்ன ஒரு பாரம்பரியமான ஒரு இடம், அதுக்கும் ஏதாவது
அவ சும்மா சாட்டிலானே கூட அவ ஏங்கி பண்றானே சும்மா ரேட் பண்றியா அப்படி இப்படின்னு சொல்லி அப்புறம் ரொம்ப திருப்பி கூப்பிட்டாடி அதுக்கப்புறம் வந்து சரின்னு சொல்லினாங்க சார். ஸோ அப்பதான் அதெல்லாம் பார்க்கும்போது அந்த தேசிய இது அப்படிங்கிறது வந்து அந்த நாடு அப்படிங்கிறது நான் எவ்வளவு இருக்குது அவங்க மனசுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ரொம்ப அவரை பார்க்க முடியும். அதே மாதிரி சிவாஜி சார் பற்றி எல்லாம் நடிக்கிறது எல்லாரும் போய் சோகம் எல்லாத்துக்கும் ஒரு செப்பு போகிறது கூட சொன்னாங்க இந்த டைலாக் எல்லாம் வந்து இப்படி அவர் பேசுவார் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த டைலாக் பேசுறது அப்படிங்கிறது தான் எனக்கு பெரிய ஒன்று ஏன்னா அவரே வசமும் அவரே ஃபோன் பண்ணிட்டு டைலாக் மாடுலேஷன் பண்ணி பேசுவார். இந்த பாட்டுக்கு நிப்பு கொடுக்கறதுக்கு பாருங்க இது சாதாரண விஷயம் சாதாரணமாக பாட்டு போகிறாங்க ஹான் மேக மேல ஈஸியாக பாடிக்கலாம் ஹான் மேக மேம்னு சொன்னாங்க அதே தான் ரொம்ப டேட் நான் தெரிவாங்க. சிவராஜ் சார் வந்து பாட்டியில் வந்து பாட்டீங்கன்னு சொன்னோம்னா அந்த நீயே உனக்கு என்ன முடியறான் அப்படின்னு சொல்லும்போது அந்த கர்நாடகத்துக்கு வந்து ஒரு சுரங்கம் அவ்வளவு ரெண்டாக வரும் அந்த சுரங்கம் வந்து அங்கே எம்எல்ஏக்கு வந்து கொஞ்சம் சிரமம் அவங்க அவாய்ட் பண்ணிட்டாங்க அவர் தண்ணி அப்படின்னு எங்கே அவங்க கொடுத்து எனக்கு எதுவும் சிரமம் அப்படின்னு சொல்லி அவர் தலையாட்டி அதையாட்டி எதுவும் பண்ணாங்க. சிவாஜி சார் கரெக்டாக அந்த சுரங்களாக கொடுத்துருந்தாங்க அவ்வளோ சுரத்தி அவர் அவ்வளோ பிரமாணமாக வந்து நிற்கு கொடுக்கறது அவர் எடுத்து சாப்பிட்டு வெறும் வார்த்தைக்கு நிற்கு கொடுக்குறதுன்னா ஓகே ராஜா சார் தெரியும் கர்நாடகில அந்த சுரங்களுக்கு தகுந்த மாதிரி வார்த்தை கொடுக்குறது அப்படிங்கிற அந்த வாயை நிற்கு கொடுக்குறது இன்னொருத்தர் பாணி இருக்கு அப்படிங்கிறது அதை பார்த்து அப்படியே அசந்துட்டேன். சரி இதுதான் பழைய பாண்டியான்னு சொல்லி பார்த்தோம்னா பழைய பணம் அது எனக்கு பேர் கூட மனம் வச்சு இப்போ கேட்கணும் இவரு தான் சந்தேகம் கேட்டாங்க ஏன் அம்பியாவில் அந்த போட்டி வச்சுருவாங்க சிவாஜி 100 பாட்டு பாடணுமா அந்த பாட்டு ஃபஸ்ட்லேயும் என்னங்க சிந்தனை செய்யணும் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதில் குத்து பாட பாடுங்க லென்த்து ஷாட்டு இதே மாதிரி கர்நாடக அந்த சுரம் பாடம் வந்துட்டு பாருங்க அப்படி ஒரு அற்புதமாக வந்து கொண்டு நான் அசந்து பார்த்து சாந்தனம் கொடுத்துருவா நடிப்புனாலும் என்ன பண்ண இந்த பாடம் இந்த பாடம்னாலே கொடுத்தா நீ வேற ஒன்றும் நடிக்கிறதுக்காக எங்கேயோ போய் பாடாட்டா இப்படி ஒரு நிப்பு கொடுத்துருவா அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு அந்த கர்நாடக அந்த சாந்து கர்நாடக செய்ய எல்லாமே எத்தனையும் படையிட்டு வந்தாக்கா என்ன செய்ய முடியும் எங்களுக்கு தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுவோம். அதே மாதிரி அவருடைய நடிப்பில் வந்து அந்த ஸ்டடிஷ் அப்படிங்கிறதெல்லாம் கண்டி கொடுக்குறேன் போது என்ன வந்து சொன்னால் நீங்கள் பிரம்மா நடிச்சிங்க அப்படின்ட்டு அது ஒரு டைலாக் இங்கே போனாலும் அந்த நேரத்தில் பேசிடுவார் அந்த ஒரு இவ்வளோ கெடுத்துருந்தா வழி வச்சு போகும்போது ஓடி பிடிச்சி விளையாடணும் ஆசைப்பட்டால் உங்கள் உடம்பு ஒட்டு துணி போட்டுருக்காரு ஒழுங்காக ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒழுங்கன்னா எனக்கும் சுகம் உனக்கும் சுகம் நமக்கு எப்படி சௌரியம் அப்படின்னு இது எங்கே போனாலும் நீ பேசுகிற பேசுகிறேன் இதெல்லாம் எங்கே வரும்போது ஒத்தம் புத்தகம் வந்துருக்கு அதில் வில்லை நான் நினச்சிருப்பேன் சிவாஜி சார் அதுதான் எனக்கு மட்டும் இல்லை சத்யராஜன் தெரிவிப்போங்க சத்ய தர்சன் தெரிவிப்போங்க நம்ம ரஜினிகாந்த் இருக்கோங்க தமிழக இருக்கோங்க யாரும் எல்லாருக்கும் அங்கே வந்து எங்கேயோ ஒரு பாதிப்பு அவருக்கு இருந்துகிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து அந்த வில்லனாக நடிச்சதை வந்து நான் ஒரிஜினலாக அந்த ஹீரோ சிவாஜி பிடிக்கவே கிடையாது அந்த வில்லன் தான் எப்போ வருவாங்க என்ன இருக்குன்னு அதில் ஒரு பாடுக்கெல்லாம் கிடைக்கிறது அவர் வந்து இது பண்ணுவாங்க அந்த பாடின் அந்த டைம் அந்த பாட்டு பாடுற ஒன்றும் ஒன்றும் ரெண்டு அவ்வளவு செய்யல ஆக்ட் பண்ணிக்குவார். அதே மாதிரி குடிச்சு சிவாஜி சார் சிகரெட்டு குடிக்காதான்னு வச்சுக்கோங்க அந்த பாட்டை சாதாரண போவேன் அந்த சிலிப்பு முடிச்சுட்டே வருவார் அந்த பாட்டு கூட நைட்டு சிலிப்பு சார் இதை பார்க்கவே டென்ட்டாக நம்ம சிலிப்பு முடியலாமா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சிவாசாரி வந்து எதிரையோ பார்த்ததில் பாட்டுகளை பார்த்ததுதான் எனக்கு ரொம்பவும் அவரை பார்க்கும்போது அவ்வளோ அசந்து போய் பார்த்துருக்கேன். அதே மாதிரி நான் நினச்சிக்குவேன் என்னென்ன சும்மா ஒரு கடைசியில் அந்த மாதிரி வந்து இந்த கடவுள் வந்து எப்பவுமே நேரில் வரவில்லை அப்படின்னு சிவபெருமான் போய் கேட்டால் என்னன்னு நேரிலே வரவில்லை வரலாம் ஊருக்கு என்ன சொல்லி இருக்கிறீங்களா இல்லை ஸோ எனக்கு வந்து சிவாஜின்னு சிவையோட பரமாசிரி அப்படிங்கிற மாதிரி என்ன வேஷம் போடணும் அப்படின்னு சொன்னாலும் கடவுளே கூட வேஷம் போடுறதுனால அது சிவாஜி சார் நான் கட்டணம் தான் அது சிவாஜி சார் அப்படிங்கிறது அப்படி சரிப்பட்டு கிரியேட் பண்ணவங்களுக்கு வந்து இவர் 2 வாரம் 3 வாரம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் உங்களுக்கு முனைவர் வந்து புத்தகம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவருக்கு எப்படி நன்றி தெரிவிக்கணும்னு தெரியல.